ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எம்ஐயூஐ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்டேட்டு, அது எப்படி பண்ணுறது, இந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன மொபைலில் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்னா நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 12.5.4 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12.5.5 அப்படிங்கிற என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த அப்டேட் எப்படி பண்ணுறது, இந்த அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகும், பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும், மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் எபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே எம்ஐயூஐ வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா 12.5.4 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் அப்டேட் தான் வந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எம்ஐயூஐ வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இஸ் அவைலபிள் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 12.5.5 அப்படிங்கிற என்ஹான்ஸ்டு வெர்ஷனோட அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட்டோடைய சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 351 MB வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன நியூ ஃபியூச்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். லேர்ன் அபவுட் வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டம் செக்யூரிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியோட தான் லாஸ்ட் அப்டேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச்சோடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டவுன்லோட் அப்டேட் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை மொபைல் டேட்டாவில் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மொபைல் டேட்டாவிலேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைலோடைய டேட்டா ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து 0 to 100 கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து இது 0 to 100 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மொபைலை ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து உள்ள வந்து ஃபெட்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து 0 to 100 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி 0 to 100 ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே கட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன்லோடு பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரீபூட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆயிருச்சு. நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5.5 அப்படிங்கிற இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய செட்டிங்ஸ்லேயும் நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோன் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து MIUI வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா MIUI குளோபல் 12.5.5 அப்படிங்கிற அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 1 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு 2022 வரைக்கும். ஸோ இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும்தான். ஸோ இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக வீடியோ பண்ணி போடுறேன் ஒரு 2 days வந்து யூஸ் பண்ணிட்டு மொபைலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரெட்மி நோட் 9 ப்ரோ யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.